கிஃப்ட் பாக்ஸ் வந்து முன்னாடி பண்ணது நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் ஸ்டார்டிங் கிராஸாக வந்ததுலேருந்து வீடியோஸ் இருக்குது. ஸோ இப்போது வந்து கிஃப்ட் பாக்ஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணோம், அண்ட் அதை ஷேர் பண்ணாது தான் அந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட் திங் என்னென்னா, கிஃப்ட் பாக்ஸில் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன வந்துட்டு இருந்தது அப்படின்னா, ஸோ இதுதான் ஒரு பாக்ஸோட மாடல். அண்ட் இதை க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகாது, க்ராஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருந்துகிட்டே இருந்தது. பட் இப்போ அதை எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ இதை எப்படி பண்ணோம் என்ன அப்படிங்கிற அந்த ஜேர்னி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இதுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆன ரீசன்ஸ் வந்து பாக்ஸ் பேஸ்ட் பண்ணும்போது இந்த கேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதும், அண்ட் நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரி கட்டிங் க்ராஸ் ஆக போகிறதுனாலையும் இந்த ப்ராப்ளம் வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கட்டிங்கை சரி பண்ணுறதுக்காக லேசர் மிஷின் வந்து பீசஸ் எல்லாமே லேசர் கட் தான் பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக. அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸஸ் கரெக்டாக வைக்கிறதுக்காக ஒரு ஜிக்கு செட் பண்ணோம். ஸோ அதுலேயும் என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, நம்மளால் பீஸை உரிச்சிட்டு மறுபடியும் வைக்கும்போது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்தது. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக இந்த டாப் பீஸ் முடிக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் ஃபாஸ்ட்டாக வர்றதுக்காக இந்த செட்டப் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே ஜிக்கு தான். ஸோ போர்டு வந்து மேக்னெட்டிக் போர்டு கீழே இருக்கிறது, நம்ம ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய போர்டு தான். போட்டுட்டு மேக்னட்ஸ் வச்சு பீஸ் போட்டிருக்கோம். ஸோ இதனால் நம்மளால் இந்த கேப்பை எல்லாமே கரெக்டாக போட முடிஞ்சிருக்கு, ப்ளஸ் ஈஸியாகவும் பண்ண முடிஞ்சிருக்கு, அண்ட் ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா வருது. ப்ராடக்ட்டு ஃபினிஷ் பண்ணுறதோட ஃபோட்டோஸையும் பின்னாடி ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அண்ட் ஐ திங்க் இந்த கிஃப்ட் பாக்ஸ் ஜேர்னியில் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு சிஸ்டமுக்கு வந்துட்டோம். நீங்கள் பாக்ஸஸ் செய்கிற மாதிரி இருந்ததுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை செய்கிற மாதிரி இருந்ததுனாலும் இந்த குட்டி குட்டி ஜிக்ஸ் எல்லாம் செஞ்சு வாங்கிக்கலாம். அண்ட் இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் போர்ட்ஸ் தான், அது அப்படியே டேபிளாக போட்டிருக்கு. அண்டில் ஐ மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ, திஸ் கவிராஜ் மோனசந்தரம் சைனிங் ஆஃப். பை பை.